இருக்கிறான் அவன் தான் சுதந்திரம் இல்லாதவன். இன்னொரு நாட்டில் போய் மொழி தெரியாத நாட்டில் போய் இந்த அரபிகள்ட்ட காட்டு அரபிகள்ட்ட கடுமையான பேச்சுகளை வாங்கி கொண்டு இந்த குத்தகைதாரர்கள் குத்தகைக்கு வேலை எடுத்துட்டு போறானே அவன்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துட்டு அது என்னென்ன நடக்குது. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து என்ன செய்வான், 10,000 1,000 ரியால் சம்பளம் நிர்ணயித்து வாங்கியிருப்பான், 500 ரியாலுக்கு கைக்கு வாங்கி வச்சிருப்பான் பாஸ்போர்ட் அவங்க கையில், எல்லாமே அவங்க பொறுப்பா இருக்கும், 1,000 ரூபா அவன் வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுப்பான். இப்படி ஏமாற்றப்பட்ட தொழிலாளி எத்தனை பேர் இருக்கிறான், நம்ம உழைப்ப இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கூட்டிட்டு போறான, பாதி அவன் உறிஞ்சிக்கிறான். அப்ப இவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான், ஏமாறுறான். என்ன செய்யறது, நம்ம வீட்டுல அவ்வளவு சம்பாதிக்க முடியாது, நம்ம பிள்ளை ஒட்டி நம்ம சம்பாதிச்சுட்டு போகணும். இந்த மாதிரி வந்து அந்த அவல நிலைகள் எல்லாம் சுமந்து கொள்றான. இது எதுக்காக சுமக்கிறான், மனைவின்னு ஒருத்தர் இல்லாட்டி அவன் சுமப்பானா, புள்ளேன்னு குடும்பம்னு ஒரு இல்லாட்டி அவனை சுமக்க தேவையா, இல்லவே இல்லை. நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும், நம்முடைய கனவு ஒவ்வொரு கணவனும் வெளிநாட்டு அரபு நாட்டில் இருக்கிறவன் தான் கஷ்டப்படுறான் கிடையாது, எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் வெளி உலகத்தில் அவன் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் சொல்லி மாளாது, அதுவே ஒரு வாழ்க்கை ஆயிட்டதுனால பழகி போய்விட்டது. அப்படி வெளியில நின்று அதை பார்க்கணும், ஆண்கிற வட்டத்திலிருந்து வெளியே நின்று பெண்ணுங்கிற வட்டத்தில் வெளியே நின்று ஒரு பார்வையாளராக ஒவ்வொருத்த வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அவனுடைய மொத்த சந்தோஷம் இழந்துகிட்டு இருக்கான். அவனுடைய நிம்மதி, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய எல்லாமே அவனுக்கு குறைந்து கொண்டிருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு தியாகத்தை நம்முடைய கணவன்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நமக்காக செய்கிறார்கள். இப்படிங்கறத வந்து பெண்கள் உணரல என்று சொன்னா அவங்க எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்க. முதல்ல வளர்ந்துருது என்ன, என்ன நடக்குது அதை செய்யணுமா இல்லையா. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் அமர்த்துல் மர்அத்தி ஜௌஜிஹா, மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன், ஆனால் நான் அதை தடுத்து வச்சிருக்கிறேன். அது என்ன, யாரும் யாரும் சரிதா செய்யக்கூடாதுங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அவ்வளவு உரிமை இருக்கிறது, அவ்வளவுக்கு மரியாதை கொடுக்கணும், காலில் உள்ளவரும் தடை. அதே நேரத்தில் வந்து அது மனிதனுக்கு மனிதன் சரிதா செய்யக்கூடாதுங்கிறது தான் தடுத்து வச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் மரியாதையா இருக்கணும். ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து பெண்களுக்கா அப்படி இயல்பாக எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க கூட பார்க்கலாம், கொஞ்சம் உள்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. என்ன உன்னிப்பா கவனிக்கிறது, நம்ம ஆம்பளையை சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு விதி விளக்கா இருக்கலாம். அதிகமான ஆண்கள் எப்படி இருக்கிறோம் கேட்டா நம்முடையதுன்னு எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். ஆம்பளையை பொறுத்தவரை என்ன செய்வோம், அது நம்முடைய என்னுடையதுன்னு தனியா பிரிச்சு வைக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற எல்லாமே யாருடையது, நம்ம எல்லாத்துக்கும் உரியது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையோட தான் அதில் உள்ள அனைத்தையும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருப்போம். இந்த பெண்கள் தனியா போய் சம்பாதிப்பாங்க, தனியா போய் சம்பாதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு வைங்க, இது நம்முடையதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க தனியா தான் வச்சுக்கிடுவாங்களே தவிர, தனி சில பேர் கொடுமையினால மாமியார் கொடுமையினால அட்டைக்கு புடுங்கி வச்சுக்கிறாங்க சில பேர், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய குடும்பங்களா இருக்குமே, ஆனால் என்ன செய்வாங்க, இந்த பெண்கள் சம்பாதிக்கிறத ஒரு ஆம்பளை எப்படி குடும்பத்துடைய நல்லது கெட்டதுகளா செலவழிக்கிறானோ அந்த மாதிரி அவர்களால் செலவழிக்க முடியாது, செலவழிக்க மாட்டார்கள். கணவனுக்கு கூட கொடுக்கறதா இருந்தா ஒரு தொழில் துறைந்து வச்சு அவங்க கொஞ்சம் சம்பாதிப்பானுங்கிறவங்க கொடுப்பார்கள், 1,00,000 ரூபாய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு வர வருமானம் கூட இருக்குமேங்கிறதுக்காக நகை நட்டுலாம் கலட்டி கொடுப்பார்களே தவிர, இயற்கையாகவே கொடுக்கணுங்கிற அந்த அந்த விஷயத்தில் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்களே, ஆனால் ஆண்கள்ட்ட கூடுதலாக என்ன அவன் பாட்டு கூட்டுறான், தேவையே கிடையாது, சாப்பாடு தான் கொடுக்கணும் மனைவிக்க வேண்டி, அவன் பாட்டு என்ன அப்படி நகையில் அலங்கரிக்கிறாங்க. ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவி என்ற காரணத்திற்காக பல லட்சங்களுக்கு கிலோ கணக்கில் எல்லாம் நகையை வாங்கி அவர்களுக்கு கொடுக்க அனைத்து அணிந்து கொள்ள கூட அவர்களுக்கு முடியாது, தூக்கி நடக்க கூட முடியாது. அந்த மாதிரியான அளவிற்கெல்லாம் இந்த கணவன் வீட்டிலே உங்களை உட்கார வச்சு அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு தேவையா, சோத்தை தந்துட்டு சும்மா இருக்கலாமா இல்லையா, மீதெல்லாம் என் கண்ட்ரோல வச்சுக்கிறவன் இருக்கலாமா இல்லையா, அது மாதிரி சொத்து சுகங்களை எல்லாம் எழுதி கொடுக்கிற கணவன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த வீடுகளை எல்லாம் நான் திரும்பி மண்டையப்பட்டாலும் போட்டுருவேன், அதனால நீ சிரமப்படுவேன், இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், அப்பதான் உனக்கு பாதுகாப்பு அப்படி ஆக்கிற அவளுக்கு நம்ம தெரிஞ்சு இறந்துட்டோம்னு சொன்னா எப்படி உங்களுடைய நிலைமை, அவன் மனைவி நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அவன் சம்பாதிச்சதை என்ன செய்யறான், மனைவிக்கு எழுதி வைக்கக்கூடிய எழுதி வைக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எழுதி வைப்பது என்பது வந்து அல்லாஹ் மார்க்கத்தில் வாரிசுரிமை சட்டம் தந்திருக்கிறான், அவங்களை ஏமாத்தியே போட்டுருவாங்க. ஒரு நெருக்கடியான நிலையில தான் எழுதி வைக்கணுமே தவிர மார்க்க அதை வந்து பிரிச்சு கொடுத்துரும், ஆனா நடக்கதே இல்லையா. அப்ப இந்த கணவன்மார்கள் ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து மனைவிகள் விஷயத்தில் எவ்வளவு கூடுதலாக இருக்கிறார்கள் என்பது நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்ப்பார்களே. ஆனால் இந்த பெண்கள் வந்து ஆகா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், நீங்க சில தலைவர்கள் கூட பார்ப்பீங்க, கணவன் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தை எல்லாம் மனைவியோட ஷேர் பண்ணிக்கிறது நீங்க பாக்குறீங்க.
நம்ம நாட்டுக்கு மலேசியா பிரதமர் வர்றாருன்னு சொன்னா கொண்டாடி கூட்டிட்டு வர்றாரு. ஊ என்ன பிரதமர் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. அந்த பிரதமர் ஆகுறதுக்கோ அதுக்கு அவர் ஜெயிப்பதற்கோ எந்த விதமான ஹெல்ப் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஜெயிலுக்கு போனாலும் ஒண்ணும் கிடையாது. அது மலேசியா பிரதமர் வந்தாருன்னா அவர் மனைவியோடு தான் வருவார். அது மாதிரி நம்ம நாட்டு பிரதமர் அங்க போனார்னா அவர் முன்னாடி தான் கூட்டிகிட்டே போவார். நம்ம நாட்டு ஜனாதிபதி எங்கேயாவது போனா பூசணி கூட்டிட்டு போவாங்களா? நம்ம நாட்டு பிரதமர் ஆம்பளையா இருக்கிறாங்க, நம்ம நாட்டு ஜனாதிபதி பொம்பளையா இருக்கிறாங்க. இந்த பொம்பளை புருஷனை கூட எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிரிச்சே பார்க்க மாட்டேங்கிறான். அவனுடைய எதிர்கள் என்ன செய்வான்? மந்திரியா இருக்கிறான்னு சொன்னா வெளியே நல்லது கெட்டதுகளுக்கு, கல்யாண காட்சிகளுக்கு, அல்ல பண்டிகை நேரங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கணவன் மனைவிமாகவே போய் அந்த அந்தஸ்துகளை எல்லாம் இணை கிடைக்கிற மாதிரி என் மனைவிக்கும் கிடைக்கணும்னு விரும்புறானா இல்லையா? எந்த நாட்டு அதிபராவது அமெரிக்கா அதிபர் உள்பட கொண்டாடி எல்லாம் வந்து பாத்துருக்கிறீங்களா? வெளியே சுற்றுப்பயணம் போனார்களே, ஆனால் அவங்க மனைவி மனைவிக்கு அந்த அந்த ஜனாதிபதி அந்தஸ்து கிடைக்கிற என்ன சட்டம் இருக்கு? ஒன்னும் கிடையாது. அவர் யாரையும் கூட்டிட்டு போறது, மனைவி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் தியாகம் பண்றாங்கண்டு, பெண்கள் விளங்கணும். ஆம்பளை வந்து அவனுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு பங்கு தரான். காசு பணத்துல மாத்திரம் இல்ல, மரியாதை எல்லாம் கூட என்ன செய்யறான், பங்கு கிடக்கிறான். இலங்கையில பெண் பிரதமர் இருந்தாங்க, புருஷன் கூட்டிட்டு வந்தாங்க? கிடையவே கிடையாது. பாகிஸ்தான்ல பெண் பிரதமர் இருந்தாங்க, புருஷன் கூட்டிட்டு வெளிநாடு போனாங்களா? கிடையாது. நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கிறது, ஜனாதிபதி இருக்கிறாங்க, புருஷன் கூட்டிட்டு உலகத்துல எங்கேயும் பார்த்து பார்த்திருக்க முடியாது. ஆனா எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இங்க உள்ள அமைச்சர் பெண் அமைச்சர்கள் எடுத்துக்கிறங்க, அவங்க சுற்றுப்பயணம் கூட்டிட்டு போறாங்க புருஷனோட போறாங்களா? கிடையாது. ஆனா இங்க உள்ள அமைச்சர் ஆண் அமைச்சர்கள் கூட்டிட்டு போறாங்க, இந்த கள்ளத்தனம் பண்றவங்க விட்டுட்டு போவானே தவிர பொதுவா நல்லது கட்டதுக்கு போறவங்க கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன வழங்கணும்? ஆம்பளை வந்து தனக்குன்னு வச்சுக்கிற மாட்டேங்கிறான். பதவியில இருந்து அந்தஸ்துல இருந்து மரியாதையில இருந்து சொத்து சுகத்தில இருந்து நகனத்தில இருந்து வருமானத்தில இருந்து எல்லாமே நம்ம மனைவிக்கு ஷேர் பண்ணணும். அப்ப நம்ம எப்படி வந்து பெண்கள் கணவன்ட்ட நடக்கணும், எப்படி கணவன்ட்ட வந்து மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நன்றியோடும்? முக்கியமான விஷயம் என்ன, நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னாங்க, நரகத்துல பெண்களை உங்களை நான் அதிகமாக பார்க்கிறேன். அப்போ ஒரு பொம்பளை கேட்கறாங்க, ஏன் அதிகமா நீங்க பாக்குறீங்க? ஆம்பளை பொம்பளை எல்லாம் சமமா தான் தப்பு ரைட்டுலாம் செய்வாங்க, அது நாங்க மட்டும் இதுக்கு அதிகமா நரகத்துல இருக்கேன்னு. அப்ப நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னாங்க, ரெண்டு காரணம் தான் சொன்னாங்க, ஒன்னு தக்ஃபுர் நல் அசீர் ஓ துக்ஸிர் நல் ஆன். ஒன்னு என்ன, அதிகமா சபிக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் நாசமா போ உருப்படா போன்னு செய்றீங்க, திட்டுறீங்க, இது ஒரு காரணம். இது ஆம்பளை ஜாஸ்தியா கிடையாது. ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா, கணவனுக்கு நன்றியோடு நீங்க நடப்பது இல்லை. உபகாரத்தை விளங்கினாத்தானங்க நன்றி செலுத்துவாங்க. உபகாரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். யார் ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செஞ்சானா அந்த உதவியுடைய மகத்துவம் தெரிஞ்சாதான் நன்றி செலுத்துவோம். அது தெரியவே இல்லைன்னா எப்படி நன்றி செலுத்துவோம்? அப்ப ஏதோ மயக்க நிலையில் இருக்கிறவனுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்றி செலுத்துவானா? அந்த மாதிரி இருக்கிறாங்க பெண்கள். எப்படி இருக்கிறாங்க, ஒரு மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி ஒருத்தன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவன் உயிரை கொடுத்து பழக்க வச்சுட்டு வந்தோம்னா அவன் ஏதாவது நன்றி செலுத்துவானா? தெரியாது அவனுக்கு. இந்த நிலையில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நமக்காக உள்ள கஷ்டப்படுறானேன்னு பார்க்காம ஒருத்தனை என்ன செய்யறது இப்படி சொல்றாங்க, காலமெல்லாம் லவ் அஹசந்தா இலா யஹதாஹுன்ன தஹர. ஒரு காலமெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நீ வந்து உதவிகளை செய்து கொண்டே இருந்து ஒரு நாள் உனக்கு செய்யலன்னு சொன்னா பமா ராத்திமின்க செய்யா, உங்ககிட்ட ஒரு நன்மை நான் அடையலேன்னு பொம்பளை ரசூலுல்லாஹி கேரக்டர் சொல்றாங்க. இது மாறணும், இதை கொஞ்சம் மாத்தணும். பெண்கள் என்ன செய்யணும், அது எப்படி, அது காலமெல்லாம் தந்தவன் வந்து ஒரு நாள் தரலன்னா ஒண்ணுமே இல்லைன்றதா? இப்ப ஏன் தரலன்னு மட்டும் கேளு. நம்ம என்ன கேட்கணும், பெண்களா இருக்கிறவங்க புருஷன் ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க அவனுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா எங்க செய்யல, அதை கேளு, அதுக்குரிய காரணத்தை கேளு. அதுக்கான இது வரைக்கும் நெஞ்சில மறுக்கிறதா, இது வரைக்கும் ஒண்ணும் செய்யலன்னு சொல்றதா? அது எவ்வளவு நரகம், சாதாரண குற்றம் அல்ல இது. கணவன்மார்கள் செய்யற உபகாரத்தை நீங்க மறுக்கிறது எதுக்குரிய காரணமாவது? நரகத்துல உங்களை அதிகமா கொண்டு சேர்க்கறது காரணமாகிறது. வேற ஒரு காரணத்துல சொல்லா சொல்லல, அது எல்லாருக்கும் சமமா இருக்கும். தொழு வேணும் பூஜை காத்து தப்பு செய்யறது இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான், வேற போய் இப்ப ஆரம்பத்தில் அங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கும், சமமா இருக்கும். உங்கள்ட்ட கூடுதலா இருக்கிற விஷயம் ரெண்டுதான், என்ன ரெண்டு, இந்த மாதிரி நன்றி கெட்ட கணவன் விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீங்க. அது வந்து உங்களை கொண்டு ஏன் அவ்வளவு சிரமப்படுகிறான்? இன்னும் சொல்ல போனால், மற்ற ஜீவராசியை விட நம்ம மனித ஜீவராசிக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன, மற்ற ஜீவராசி மாதிரி ஆக்கியிருந்தான்னு வைங்க, பயங்கர நம்ம அல்லாஹ்